ராமோ விராமோ விரஜோ தர்மோ தர்ம விதுத்தமஹ கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் விஷ்ணு சகசிரநாமத்தின் நானூத்தி ஒன்னாவது திருநாமம் அனையஹா என்பது பராசரபட்டருடைய விளக்க உரையில இந்த ராமபிரானுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய முப்பத்தோரு திருநாமங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு பர்திகிலிருந்து ஆரம்பிச்சு நானூத்தி இருபத்தொன்று பரிகிரகா வரை இந்த ஒவ்வொரு திருநாமத்திலும் பெரும்பாலும் பல திருநாம விளக்கங்களிலே பராசர பட்டரே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலிருந்து சில ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி அதன் அடிப்படையில் விளக்க உரை வழங்கியுள்ளார் அதனால் நாமும் கதைகளை தேர்ந்தெடுக்கும்போது ஸ்ரீ பராசர பட்டர் எந்த ஸ்லோகத்தை ராமாயணத்திலேருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாரோ அதை சார்ந்தே கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய சிரவண யாகமாக அதுவும் ஸ்ரீராம நவமியை ஒட்டியே நமக்கு கிருப்பையாலும் ஆச்சாரியன் அனுகிரகத்தாலும் இந்த ராமனுடைய அனுபவம் என்பது ஸ்ரீராமநவமியை ஒட்டியே அமைந்துள்ளது அதையினால இந்த திருநாமம் நானூற்றி ஒன்றாவது திருநாமம் அணையகா இதற்கும் பராசரபற்ற அருளிய விளக்க உரை அதில் அவர் மேற்கோள் காட்டிய ஸ்லோகத்தின் அடிப்படையிலான அந்த ராமாயண சரித்திரத்தை காண்போம் ராமாயணம் யுத்த காண்டத்திலே இரண்டாம் நாள் போர் ராமராவண யுத்தம் மொத்தம் ஏழு நாட்கள் நடைபெற்றது அதில் இரண்டாம் நாள் யுத்தம் அன்று இராவணனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே கடும் போர் நடைபெறுகிறது அதில் ஒரு கட்டத்தில் ராவணன் என்ன பண்ணா ஒரு மிகச்சிறந்த ஒரு வேல் ஒன்றை வைத்திருந்தான் அந்த வேலை லக்ஷ்மணனுடைய நெற்றியை நோக்கி எய்தான் அந்த வேலால் தாக்கப்பட்டு சற்றே மயங்கி விழுந்துட்டான் லக்ஷ்மணன் அவ்வளவுதான் போல இருக்கிறது என்று கருதி ராவணன் மற்ற வானரர்களை தாக்கப் போனான் ஆனால் மயக்கம் தெளிந்து மீண்டும் எழுந்தான் லக்ஷ்மணன் மீண்டும் ராவணனோடு போர் புரிய தொடங்குகிறான் லக்ஷ்மணனுடைய பானங்களை ராவணனால் சமாளிக்க முடியல அந்த லக்ஷ்மணனுடைய பானங்கள் ராவணனுடைய வில்லை முறித்தது அவன் பார்த்தா பத்து வில் வச்சுட்டு மொத்தம் இருபது கைகள் அதிலே பத்து வில் வைத்து கொண்டு ராவணன் சண்டை போட்டான் அந்த வில் அத்தனையுமே லக்ஷ்மணனுடைய பானங்கள் தாக்கி உடைத்து விட்டன அதனால ராவணன் அந்த பானங்களால் தாக்கப்பட்டு மயங்கி கீழே விழுந்தான் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்கான் ரத்தத்தில் குளித்தவன் போல் விழுந்து கிடந்த ராவணன் அதுக்கப்புறம் தெளிவு பெற்று மீண்டும் விழுந்தான் அப்போ என்ன பண்ணா இனியும் லக்ஷ்மணனை விட்டு வைத்தால் நமக்கு ஆபத்து என்று கருதி பிரம்மா ராவணனுக்கு கொடுத்திருந்த ஒரு சக்தி ஆயுதம் அந்த சக்தி ஆயுதத்தை நேராக லக்ஷ்மணனுடைய மார்பை நோக்கி எய்தான் லக்ஷ்மணன் பல பானங்கள் போட்டு அந்த சக்தி ஆயுதத்தை தடுக்க வேண்டும் என்று முற்பட்டான் ஆனால் எத்தனை பானங்கள் போட்டாலும் அந்த சக்தி ஆயுதத்தை தடுக்க முடியல அது லக்ஷ்மணனுடைய மார்பை வந்து தாக்கியது அதாவது ராமன் ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மணன் ஆதிசேஷன் என்பதை நாம் அறிவோம் அவர்கள் நினைத்தால் அதை தடுக்க முடியும் ஆனா மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து அவர்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள் அதனால ஒரு மனிதன் எப்படி செயல்படுவானோ அந்த மனிதனை போலவே செயல்பட்டு ராவணனை அழிக்க வேண்டும் என்பது ராமபிரானுடைய திருவுள்ளம் அதனால மனித சக்தியோடு தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு கொண்டு லக்ஷ்மணன் பானம் போட்டான் அதனால அதனால அந்த பிரம்மாவின் சக்தி ஆயுதத்தை தடுக்க முடியல அது லக்ஷ்மணனை மார்பில் தாக்கியது மயங்கி கீழே விழுந்துட்டான் லக்ஷ்மணன் இப்ப ராவணன் பார்த்தான் அப்பாடா எவ்வளவு அடிடா என்ன அடிச்சான் என்னுடைய பத்து வில்ல முறிச்சு போட்டான் நான் ரத்தத்தில் குளிச்சவ மாதிரியை ஆக்கிட்டான் இவ்வளவு அடி அடித்தவனை இனியும் விட்டு வைத்தால் இவன் நம்முடைய மொத்த அரக்கர் சேனையும் அழித்தாலும் அழித்து விடுவான் இவனை இலங்கைக்கு கொண்டு போய் வைத்து சிறை பிடித்து விட வேண்டும் இவனை விட்டு வைத்தால் ஆபத்து என்று கருதி லக்ஷ்மணனை தூக்கப் பார்த்தான் ராவணன் கொண்டு போய் சிறைபிடிக்கப் போகிறேன் என்று லக்ஷ்மணனை தூக்க முற்படுகிறான் ராவணனுக்கு இருபது கைகள் கொஞ்சம் நீங்கள் மனக்கண்ணை திறந்து யோசித்து பாருங்கள் இருபது கைகளால் லக்ஷ்மணனை தூக்க பார்க்கிறான் ராவணன் லக்ஷ்மணன் எவ்வளவு உயரம்னா கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு அடி உயரம் அப்போ எவ்வளவு வயிற்றுப்பாருங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க அதிகபட்சம் எண்பது கிலோ வயிற்றுருக்கலாம் இருபது கரங்களாலே ராவணன் தூக்க பார்க்கிறான் ராவணனால லக்ஷ்மணனு வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார் ஹிமவான் மந்தரோ மேரு திரைலோக்கியம் வா சகாமரைஹி சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசங்கே பரதானுஜக ராவணன் இருபது தோள்களால் என்னென்ன பண்ணியிருக்கான்னா ஹிமவான் இமயமலையே அசைத்திருக்கிறான் மந்தரமலையை ஆட்டியிருக்கிறான் மேருமலையே தூக்க வல்லவன் ஏன் மூ உலகங்களையுமே தூக்க வல்லவன் தேவர்களை எல்லாம் தூக்க வல்லவன் அப்படி தன்னுடைய தோள்களாலே இமயமலை மந்தரமலை மேருமலை தேவர்கள் மூ உலகங்கள் எல்லாத்தையும் ஆட்ட வல்லவனான அந்த ராவணனாலே லக்ஷ்மணன் அவனை அசைக்க கூட முடியலை தூக்குறது என்ன லக்ஷ்மணனுடைய திருவேணியை அசைக்க கூட முடியல இது அப்படியே கம்பர் தமிழில் பாடுறார் தொடுத்த என் வகை மூர்த்தியை தூக்கி வெண்பொறுப்போடு எடுத்த தோள்களுக்கு எழுந்திலன் ராமனுக்கு இளையோன் எட்டு வகையான வடிவம் கொண்ட சிவபெருமான் அவருடைய கைலாய மலை அதை அப்படியே சிவபெருமானோடு தூக்கியவன் ராவணன் அவ்வளவு வலிமை மிக்க ராவணனாலே லக்ஷ்மணன் ராமனுக்கு இளையவனான லக்ஷ்மணனை அப்படின்னா ராமன் அசைக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க ராமனுக்கு இளவலாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை கொஞ்சம் கூட அசைக்க முடியவில்லை ஏன் ராவணனால் அசைக்க முடியல என்ன ஒரு ஏழு எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒருவனை இருபது கைகளால் ஒருத்தன் உயர்த்தறான் தூக்க முடியாதா என்றால் வால்மீகி பகவானே காரணம் காட்டுகிறார் சக்தியா பிராமியாபி சௌமித்ரிஹி நாடிதஸ்து ஸ்தனாந்தரே விஷ்ணோர் அச்சித்தியம் சொம்பாகம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரத் லக்ஷ்மணனை ஏன் உயர்த்த முடியவில்லை என்றால் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா ராமன் நாராயணன் லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அவன் இந்த பானத்தால் இந்த சக்தி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மயங்கி விழுந்து கிடக்கிறான் என்றால் அவன் மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து விழுந்து கிடக்கிறான் என்று பொருள் மற்றபடி லக்ஷ்மணன் சாக்ஷாத் ஆதிசேஷன் அது மட்டும் இல்லை இங்கே வால்மீகி பகவான் இன்னொரு அர்த்தமும் காட்டியிருக்கிறார் விஷ்ணோர் அச்சிந்தியம் ஸ்வம்பாகம் ஏன்னா இது வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்திலும் இந்த விஷயத்தை நாம் பார்க்கலாம் என்னன்னா தசரதன் வேள்வி செய்தான் அந்த வேள்வியின் விளைவாக தசரதனுக்கு ஒரு பாயசம் என்பது கிடைத்தது அந்த பாயசம் என்பது திருமாலனுடைய அம்சம் அப்படியே பெருமாளுடைய அந்த வடிவம் அந்த பாயசம் அந்த பாயசத்தில் ஒரு பாதி ஒன் பை டூ பகுதி அதை கௌசல்யாவுக்கு கொடுத்தான் தசரதன் அதுக்கப்புறம் கால் பகுதி அதை சுமித்ரைக்கு கொடுத்தான் மீதமுள்ள கால் பகுதியை அரைக்கால் அரைக்காலாக பிரித்து ஓர் அரைக்கால் பகுதியை கைகைக்கு கொடுத்தான் மற்றொரு அரைக்கால் பகுதியை மீண்டும் சுமித்ரைக்கே கொடுத்தான் அப்போது ஒன் பை ஃபோர் அந்த பகுதியில் பிறந்தவன் லக்ஷ்மணன் மொத்த பாயசத்தில் ஒன் பை டூ அரைப்பகுதியிலிருந்து அவதரித்தவன் ராமபிரான் அதுலேருந்து கால் பகுதியிலிருந்து அவதரித்தவன் லக்ஷ்மணன் அரைக்கால் பகுதியிலிருந்து அவதரித்தவன் பரதன் மீதமுள்ள அரைக்கால் பகுதியிலிருந்து அவதரித்தவன் சத்ருகனன் ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை ஃபோர் பிளஸ் ஒன் பை எயிட் பிளஸ் ஒன் பை எயிட் கூட்டினா எல்லாம் ஒன்றுன்னு வந்துடும் அதையினால ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி வச்சுப்போமே ஐம்பது சதவீதம் பங்கிலிருந்து ராமன் அவதரித்தான் இருபத்தைந்து சதவீதம் பங்கிலிருந்து லக்ஷ்மணன் அவதரித்தான் பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதங்கள் பரதன் சத்ருகுணன் இருவரும் என்று வால்மீகி பகவான் இந்த பாலகாண்டத்திலே காட்டியிருக்கிறார் அதனால பெருமாளுடைய ஒரு அம்சமும் லக்ஷ்மணனுக்கு இருக்கிறது ராமன் முழு பெருமாள்னு சொன்னாலும் லக்ஷ்மணனுக்கும் அந்த பெருமாளுடைய ஒரு அம்சம் இருக்கு அதே பாயசத்துலேருந்து வந்தாங்கிறதுனால அப்ப லக்ஷ்மணன் என்ன பண்ணானா ராவணன் தன்னை உயர்த்த முற்பட்ட போது தான் பெருமாளுடைய ஒரு பகுதியாக இருக்கிறேன் என்று தன்னை அனுசந்தானம் பண்ணி நான் சிந்தித்து கொண்டான் கம்பரும் இதை பாடியிருக்கிறார் அடுத்த நல்லுணர்வு ஒழிந்திலன் அம்பரன் செம்பும் உடுத்த நாயகன் தான் என உணர்தலின் ஒருங்கே அந்த நாராயணனுடைய ஒரு அம்சம் தனக்கு இருக்கிறது என்பதை லக்ஷ்மணன் தியானித்துக் கொண்டிருந்தான் அதனால ராவணனால லக்ஷ்மணனை அசைக்கவே முடியல அந்த நேரம் பார்த்து அனுமான் அங்கே வந்தார் ஹனுமான் வந்து ராவணனை ஒரு குத்து அவனுடைய மார்பிலை குத்தினார் சுருண்டு கீழே விழுந்தான் ராவணன் ஹனுமான் பாதுகாப்பாக லக்ஷ்மணனை அழைத்துச் சென்று வானர மருத்துவரான சுஷேணன் என்பவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறார் அப்போ பாருங்கள் ஏன் லக்ஷ்மணனை ராவணனால் உயர்த்த முடியவில்லை என்ன காரணம்னா பெருமாளுடைய ஒரு அம்சம் அவனுக்கு இருக்குது நாராயணனுடைய ஒரு அம்சம் ஏன் ல ராவணனால் லக்ஷ்மணனை உயர்த்த முடியவில்லைன்னா லக்ஷ்மணனுக்கு ராமபிரானுடைய ஒரு அம்சம் அவனுக்குள்ளேயும் இருக்குது ராமபிரானுடைய ஒரு அம்சம் இருந்தாலே இந்த தீய சக்திகள் அறக்கர்கள் இவர்களால் அவனை அசைக்கக்கூட முடியாது அதனால தான் ராவணன் எவ்வளவு முயன்றாலும் ஆயிரம் மலையே இருக்கலாம் ஆனால் லக்ஷ்மணனை அசைக்க முடியவில்லையே என்ன காரணம் என்றால் நாராயணன் ராமபிரானுடைய ஒரு அம்சம் இருக்கிறது அப்போ அசைக்க முடியல அப்போ பெருமாளுடைய ஒரு அம்சம் ஒரு பகுதி கொண்டவனையே அசைக்க முடியாதுன்னா ராவணன் போன்ற தீய சக்திகளால் நாராயணன் ராமபிரானை அசைக்க முடியுமா அசைக்க முடியாது அதனால தான் ராமன் அனயகா என்று அழைக்கப்படுகிறார் அதுதான் சகசிரநாமத்தின் நானூற்றி ஒன்றாவது திருநாமம் அதாவது ஸ்லோக வடிவில் நாம சேவிக்கும் போது மார்கோ நேயோ நயோ நயஹான் இருக்கும் நயோ நயஹான் தானே இருக்குது அனயகான்னு நீ திருநாமம் சொல்கிறாயேன்னு நீங்கள் கேட்கலாம் நயஹா ப்ளஸ் அனயகா நயோ நயஹான் ஆயிடும் அதனால் அந்த நயோநயகாங்கிறத நயகா ப்ளஸ் அனயகான்னு பிரிச்சுக்கணும் அதில் நயகாங்கிறது நானூறாவது திருநாமம் கடந்த எபிசோடில் பார்த்தோம் இப்போது அனயகா அதுதான் நானூற்றி ஒன்றாவது திருநாமம் இதற்கு பராசர பட்டர் அப்படியே இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி விளக்க உரை வழங்குகிறார் அசுஹிருத்பிர் நயோயஸ்ய நாஸ்தீதி அனய உச்சியதே தீய சக்திகளாக இருப்பவர்கள் பகவானை எதிர்த்து வரக்கூடியவர்கள் அவர்களால் இழுக்க முடியாதவனாக அசைக்க முடியாதவனாக யார் இருக்கிறானோ அவனுக்கு அநயகான்னு திருநாமம் நயனா ஒருவரை தன்பால் ஈர்த்தல் இழுத்தல் அசைத்தல்னு அர்த்தம் அனயகா என்றால் எதிரிகளாலே அசைக்க முடியாதவர்னு அர்த்தம் அதற்கு சான்றாக ராமனுடைய ஒரு அம்சம் உள்ள லக்ஷ்மணனையே ராவணனால் அசைக்க முடியவில்லை அப்போ ராமனை அசைக்க முடியுமா என்று காட்டி விளக்குகிறார் பராசரபட்டர் அப்போது எதிரிகளாலே அசைக்க முடியாதவர் அனையகா சகசிரநாமத்தின் நானூற்றி ஒன்றாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து அனையாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் அசைக்க முடியாத ஆற்றல் கிடைக்கும்படி அந்த ஸ்ரீ ராமபிரான் அருள் புரிவான் நன்றி வணக்கம்